கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிக தண்டனைக்கு அடிப்படையாகும் பொய். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 5:20-27. இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது சீரிய ராஜாவின் படைத்தலைவர் நாகமான் தொழுநோயாளியாக இருக்கிறார். இவர் ஒரு சிறு பெண்ணின் ஆலோசனைப்படி எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க வருகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் ஆலோசனைப்படி யோர்தான் நதியில் 7 முறை ஸ்நானம் பண்ணி தொழுநோய் மாறிப்போகிறது. இந்த சந்தோஷத்தில் நாகமான் எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்க முன் வருகிறார். இதை எலிசா தீர்க்கதரிசியோ வாங்க மறுக்கிறார். ஆனால் அவருடைய உதவியாளரான கேயாசி தான் நாகமான் கையில் ஏதாகிலும் வாங்க வேண்டும் என்று நினைத்து அவரை பின்தொடர்ந்து அவரை சந்திக்கிறார். சந்தித்த போது 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரம் தர வேண்டும் என்று கேட்டு கேயாசி நாகமானிடமிருந்து பெற்று செல்கிறார். இந்த நிலையில் கேயாசி எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். இப்போது எலிசா தீர்க்கதரிசி கேயாசியிடம் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறார் என்று. அதற்கு அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்று துணிந்து பொய்யுரைத்தான். அவர் துணிந்து பொய் சொன்னதினால் நாகமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றைக்கும் பிடிக்கும் என்ற சாபத்தை தண்டனையாக பெற்றார். உடனே கேயாசியின் உடம்பில் தொழுநோய் பிடித்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பொய் சொல்லும் போது தேவனின் அன்பிலிருந்து விலகி சாத்தானின் அன்பில் இணைக்கப்பட்டிருப்போம் என்பதை உணர வேண்டும். பொய் நம்மை அருவருப்பான இடத்திற்கும் அதிக தண்டனைக்கும் அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.